அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து அறிவியல் பாடத்தில் பிஹெச் மதிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பிஹெச் மதிப்பு தமிழில் வந்து காரக்காடித்தன்மை சூட்டன் அப்படிவாங்க. இதோட நடுநிலைத்தன்மையான எண் வந்து 7. இந்த மதிப்பு எதில் இருக்குன்னா மழைநீரில் இருக்கும். ஏன் மழைநீரில் இருக்குன்னா அதில் அமிலத்தன்மையும் இல்லாமல் காரத்தன்மையும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கும். அதனால தான் சுத்தமான மழைநீர் அப்படிம்பாங்க. அதனால தான் 7 வந்து நடுநிலைத்தன்மையாக இருக்குது. 7 விட அதிகமாக இருந்தால் அது வந்து காரம், குறைவாக இருந்தால் அது வந்து அமிலம் அப்படிம்பாங்க. அமிலச்சுவை வந்து புளிப்பு சுவையாக இருக்கும், காரச்சுவை கசப்பாக இருக்கும், படிச்சிருப்பீங்க. நீல லிட்மஸ் தாள் வந்து நீல லிட்மஸ் சிவப்பு லிட்மஸ் தாளை வச்சு தான் இதை சோதிப்பாங்க. இதில் நீல லிட்மஸ் சோப்பாக மாறிச்சுன்னா அது அமிலம், சிவப்பு லிட்மஸ் வந்து நீளமாக மாறுவது வந்து காரம் அப்படிம்பாங்க. இது வந்து பிஹெச் மதிப்பு 12 விட அதிகமாக இருந்தால் அது வந்து வலிமை மிகு காரம், அதுவே 3 விட குறைவாக இருந்தால் அது வந்து வலிமை மிகு அமிலம். இதோட அலகு வந்து மோல் லிட்டர் அப்படிங்கிற அழகால் குறிப்பாங்க. சில பிஹெச் மதிப்பை இதில் பார்ப்போம். கொஞ்சம் முக்கியமான பிஹெச் மதிப்பு நம்ம புத்தகத்தில் உள்ளது. குருதி ரத்தம் வந்து 7.3 முதல் 7.5, உமிழ்நீர் 6.5 முதல் 7.5, சிறுநீர் 5.5 முதல் 7.5 இருக்கும், காஃபி 4.5 முதல் 5.5 வரை இருக்கும், தக்காளி சாறு 4.0 முதல் 5.5 வரை இருக்கும், வினிகர் 2.4 முதல் 3.4 வரை இருக்கும், எலுமிச்சை சாறு 2.2 முதல் 2.4 வரை இருக்கும், இறைப்பை நீர் 1.3 முதல் மன்னிக்கவும் 1.0 முதல் 3.0 வரை இருக்கும், குளிர்பானங்கள் 3.0, பால் 6.5, கடல் நீர் 8.5, தூய மழைநீர் 7.0. இதுதான் நடுநிலைத்தன்மை. அமிலமலை 5.6 இருக்கும், அமோனியா 12.0. இது வலிமை காரம். மனித தோலில் வந்து 4.5 முதல் 6.0 வரை இருக்கும். கேன்சர் செல் எனாமலில் வந்து 5.5 இருக்கும். இது வந்து பிஹெச் மதிப்பில் உள்ள ஒரு குறியீடு. இது வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தேன் நான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் வரிசையாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.